Hi viewers, welcome to my channel. In the video, நான் உங்க கூட அஞ்சு வகையான உணவுகள் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த அஞ்சு வகை உணவுகளை நம்ம கண்டிப்பா இந்த குளிர்காலத்துல எடுத்துக்கணும். நமக்கு இப்ப குளிர்காலம் வந்தாச்சு. குளிராம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்வெட்டர்ஸ், ஸ்கார்ஃப்ஸ் போட்டுக்கறோம். அதே சமயம் ஸ்கின்னுக்கு கோல்ட் க்ரீம்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாமே போட்டுக்கிறோம். ஆனால் நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு அதே மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். நம்ம ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா நம்ம வார்மாக வச்சுக்கிறதுக்காக. அதனால் நமக்கு வின்டரில் நிறைய பசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா கலரிஸ் பர்ன் பண்ணுறதுனால குளிர்காலத்தில் நமக்கு ஈஸியாக ஜீரணமும் ஆகிடும். வெயில் காலத்தை விட நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதும் இந்த வின்டர் டைமில் தான். அதனால் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த டைமில் நிறைய இம்யூனிட்டி பில்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, என்ன வகையான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும்னு பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது ரூட் வெஜிடபிள்ஸ், அதாவது வேர் காய்கறிகள். இந்த குளிர்காலத்தில் இந்த வகையான உணவு நமக்கு நிறையவே கிடைக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதாவது கேரட், டர்னிப், பீட்ரூட், முள்ளங்கி, ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரியான ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பை வார்மாக வச்சுக்கிறதுக்கு இந்த வகையான உணவுகள்லாம் ஹெல்ப் பண்ணும். அதனால் நமக்கு எனர்ஜியும் அதிகமாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரியான சீஸ்னல் காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது நம்ம என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கணும் சொல்கிறாங்கன்னா, இந்த உலர்ந்த பழங்கள், விதைகள், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதாவது வேர்க்கடலை, பூசணி விதை, தேங்காய், எண்ணெய் வித்துக்கள், அதாவது எள் விதை, இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் மெக்னீஷியம், ஜிங்க், செலினியம்லாம் இருக்கா. அதனால் இந்த குளிர்காலத்தில் நம்ம ஈஸியாக சமாளிக்க முடியும். நமக்கு தேவையான எனர்ஜியை இந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம தினமும் நட்ஸு சாப்பிட்றதுனால நமக்கு ட்ரை ஸ்கின்னு, உதடு வெடிப்பு, இதெல்லாம் வந்து காமனாக நமக்கு வின்டரில் வரும். அதெல்லாமல் கூட நம்ம தடுக்கலாம். மேலும் வயதானவங்களுக்கெல்லாம் இந்த ஜாயின்ஸ், இந்த மூட்டு வலியெலாம் இந்த மாதிரி கோல்டு டைமில் தான் அதிகமாக வரும். அதனால் இந்த மாதிரியான ஃபுட்ஸில் அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி போயிட்டு நமக்கு அந்த முட்டி வலி இல்லாமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் நம்மளோட போன் ஹெல்த்தியும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதனால் இந்த வகையான உணவுகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன வகையான உணவு பார்க்க போகிறோன்னா, கிரீன்ஸ், அதாவது பச்சை கீரைகள். இந்த வின்டரில் நமக்கு நிறைய பசலக்கீரை, பாலக்கீரை, கோஸ், இந்த மாதிரியான காய்கறிகள் நிறைய கிடைக்கும். இந்த கீரை வகைகளில் நிறைய விட்டமின் ஏ, சி இருக்குது. அதனால் நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு பண்ணும். அதனால் இந்த வகையான காய்கறிகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது எலுமிச்சை, நெல்லிக்காய், திராட்சை, கமலாப்பழம், இதெல்லாம் இந்த வின்டர் டைமில் நமக்கு நிறையவே கிடைக்கும். இதை நார்மல் டைமில் விட இந்த சீசன் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம இதை சாப்பிடணும். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் தவற விடாமல் கண்டிப்பாக இதை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசஸ், அதாவது இஞ்சி, சீரகம், சுக்கு, பட்டை, இந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த இஞ்சி, பட்டை, சுக்கு இதெல்லாம் வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை ஒரு சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பிளட் சர்க்குலேஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஈஸியாக செரிமானத்துக்கு உதவி பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஒரு டீ மாதிரி செஞ்சு ஈவினிங் டைமில் குடிக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப வார்மாகவும் இருக்க ஹெல்ப் பண்ணும். அதனால் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன வகையான குளிர்கால காய்கறிகள் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.